ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎல் கிச்சன். இன்றைக்கி என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, காடை மிளகு மசாலா. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். காடை ஒரு 4 காடை பொடிசாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஒரு 3 தாட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, தேங்காய் ஒரு 2 சிலிண்டர் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். மிளகா வத்தல் ஒரு 5, மிளகு வந்து நல்லா 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகம் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 பட்டை, 2 கிராம் தாளிக்க எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிளகு, சீரகம், வரமிளகாய் இது மூணையும் வறுத்தரலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஆற வச்சு இதை அரைச்சிடலாம். சரி, இது ஆறட்டும். மிளகு, சீரகம், வரமிளகாய் வறுத்து ஆற வச்சுருக்கோம். இதோட தேங்காயும் சேர்த்துக்குவோம். இந்த மூணையும் நைஸாக ஓட்டி வச்சுக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி நைஸாக ஓட்டிக்கோங்க. பற்ற வச்சுக்கோங்க, அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை கிராம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தக்காளி, கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், காடை சேர்க்கலாம்.
மிளகா, சீரகம், மிளகு சீரகம், மிளகா வத்தல், தேங்காய் இது நாலையும் அரைச்சிட்டு இருக்கோம். அதை சேர்க்க போறேன். உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டுக்கல, கொஞ்சமா போட்டுக்கல. நல்லா வதங்கிடுச்சு மசாலாவோட. இப்ப வேகிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தணும். மிக்சி கழுவுல தண்ணி இருக்கு, அதே ஊத்துறேன். கறி மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊத்துங்க, அப்பதான் சீக்கிரமா வேகும். நல்லா கொதிச்சு வேகணும். கறி நல்லா சுருள வதங்கணும், அதனால மூடி வச்சிருவோம், கொஞ்ச நேரம் வேகட்டும். ரெடி ஆயிடுச்சு பாருங்க. மீதி இருக்க கருவேப்பில கொத்தமல்லி போட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா பெல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.